Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ விவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் பேண்டும் அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸும் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் எம்டிஎஃப் போர்டில். இதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம், அதுக்கு வந்து ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர் வந்து எடுத்திருக்கேன் பிளாக்ல. அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரஷ்ஷை எங்கே வச்சேன்னு தெரில, அதனால இப்போதைக்கு கையிலே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ப்ரஷ் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க பிளாக்ல. அப்போ நமக்கு எங்கே கேப் கிடைச்சாலுமே உங்களுக்கு வந்து ஒரு இதாக தெரியாது. அது பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளாக் பெயிண்ட் அடிச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போடையில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி எம்டிஎஃப் போர்டிலலாம் போடையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணுங்கள், இல்லைனா ஹாஃப் ஹாஃப் அந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கிறக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் 6K ஐ ஷேப் ஸ்கை ப்ளூ கலர் வந்து பேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா எம்டிஎஃப் போர்டை வந்து எட்ஜில் வந்து கொஞ்சம் கேப், அதாவது ஸ்டோன் வந்து கொஞ்சம் வெளியே வரணும் எட்ஜ் விட்டு, அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கார்டுமே எங்கேயுமே தெரியாது. இதில் வந்து அப்படி மீறி தெரிஞ்சாலும் உங்களுக்கு பிளாக்காக இருக்கும், நம்ம ஹேரில் போடையில் உங்களுக்கு அந்த எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஐ ஷேப் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து B7000 க்ளூ தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மேங்கோ ஷேப் வந்து ஃபுல்லாக அந்த ரவுண்ட் சுற்றி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் மேங்கோ ஷேப் வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேண்டையும் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கான்னு அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப உள்ளே படிஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது, மேலே தூக்கின மாதிரியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அளவாக பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு எகைன் இதுக்கு மேலேயே நம்ம இன்னொருக்கா க்ளூ போடுறோம். அதோடய எட்ஜில் போடுற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இதே மேங்கோ ஷேப்பில் தான் வந்து இதே ரவுண்ட் ஷேப்பில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இயரிங்ஸுக்கும் இதே டிசைன் தான். அதுக்கு லாஸ்டில் வந்து நான் பால்ஸ் கொடுப்பேன், அது மட்டும் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிற சஜஷன்ஸையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஃபுல்லாக மேங்கோ ஷேப் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் ஒரு 4mm ரவுண்ட் ஷேப் ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 4mm ஸ்கை ப்ளூ. இப்போ பார்த்திங்கன்னா பேண்ட் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேண்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி எம்டிஎஃப் போர்டில் இந்த மாதிரி நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐபின் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு சுகர் பீட், ஒரு 5mm பால்ஸு, அதுக்கடுத்து ஒரு சுகர் பீட் போட்டுட்டு இந்த கீழே அந்த ஐ இது பின்னுங்காட்டிக்கு உங்களுக்கு ஐ ஷேப் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு 3mm ரவுண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஹெட் பின்லேயுமே யூஸ் பண்ணலாம். நான் ஐபின் வந்து இந்த மாதிரி 3mm பிங்க் கொடுக்குறங்காட்டி ஐபின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டுக்கு அளவாக இருக்கும் இந்த 3mm பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பால்ஸ் தொங்குற மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பாதி மட்டும் விட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன், ஏன்னா பின்னாடி நம்ம ஸ்டட் பேஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா சென்டராக கரெக்டாக பார்த்துக்கோங்க. பின்னாடியும் பார்த்துட்டு ஸ்டட்டை எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னு பார்த்து இதுக்கு B7000 க்ளூ போட்டுட்டு ஸ்டட் பேஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்படியே கீழே சென்டரில் நம்ம இப்போ வந்து பால்ஸ் போட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, கீழே வந்து தொங்குற மாதிரி அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிங்க் வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது தெரியணும், அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணும்போது பிங்க் வந்து டவுன் சைட் போகிற மாதிரி பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது பின்னாடி வந்து அதுக்கு ஒரு இதுக்காக நான் வந்து இது வந்து கேன்வாஸ் பேப்பர், நம்ம சுடிதாருக்கெல்லாம் வந்து நெக் டிசைன் அந்த மாதிரி வைக்கிறக்கு வைப்போம் இல்லையா, அது அதை வந்து இந்த மாதிரி ஸ்டட்டை சுற்றி க்ளூ போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இயரிங்ஸ் போடும்போது க்ளூ எதுவும் வந்து நம்ம இயரில் படாமல் இருக்கிறக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால்
போட்டு பேஸ்ட் பண்ணி அதை இன்னுமே செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூராக ஆச்சு, நமக்கு க்ளூ வந்து இயரில் படாது. ஸோ இது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் ரெடி. பார்த்தீங்களா, அழகாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கீழே பால்ஸ் தொங்குற மாதிரி நமக்கு பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேட்சிங்காகவும் ஹேர் பேண்டும் போட்டாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.